அமைக்கிறான் புதிய வைரஸ் ஒன்று பரவல் சம்பந்தமாக ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழகத்தில் பல கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் புதிய வைரஸ் ஒன்று உருவாகி இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அடுத்த நாளே இந்த துறையின் சார்பில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் உயர் அலுவலர்களும் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று தென்னாப்பிரிக்கா அன்றைக்கு ஒரு நான்கு நாடுகளில் மட்டுமே அந்த வைரஸ் பரவல் என்பது தெரிந்தது. போட்ஸ்வானா, ஹாங்காங் போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களிடமிருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதிப்பதற்குமான நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் WHO அந்த வைரஸுக்கு ஒமிக்ரான் என்று பெயர் சூட்டியது. அதன் பிறகும் கூட சர்வதேச விமான நிலையங்களில் அந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பல துறைகளோடு ஒருங்கிணைந்து பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10:30-11 மணி வரை தமிழகத்தில் இருக்கிற மதுரை, கோவை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக ஐரிஷ் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிற 11 நாடுகள் UK, தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங், போட்ஸ்வானா, இஸ்ரேல் போன்ற சிங்கப்பூர், இலங்கை போன்ற 11 நாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை விமான நிலையங்களில் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டங்களின் மூலம் முதலில் கண்காணிப்பது, தொடர்ந்து அந்த நாடுகளிலிருந்து வருகிற அத்தனை பேருக்குமே RT-PCR பரிசோதனை செய்வது, பரிசோதனையின் முடிவில் நெகட்டிவ் என்று வந்தாலுமே கூட அவர்களை 7 நாட்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்துவது, அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை ஆராய்வதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், வருவாய்த்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் மட்டுமல்லாது நான்ரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற மற்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் ரேண்டம் சாம்பிள்ஸ் டெஸ்ட் என்கின்ற வகையில் 2% பேரை பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டு இந்த 4 விமான நிலையங்களிலும் அப்பணி கடந்த 3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று இரவு வரை தமிழகத்தில் 1868 பேருக்கு அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2% நான்ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருகிறவர்களுக்கு ஆன அந்த 2% என்பது அதற்கான கட்டணம் RT-PCR கட்டணம் தலா 700 ரூபாய் கட்ட வேண்டும். அதை அந்த கட்டண செலவை அரசே ஏற்றுக்கொள்வது என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை நேற்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருபவர்களுக்கும் கூட யாருக்காவது பொருளாதார ரீதியாக அவர்கள் பின்தங்கி இருப்பார்களே ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு அந்த பரிசோதனைக்கான கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 4 விமான நிலையங்களிலும் இந்த பரிசோதனை செய்யப்பட்டு அந்த ரிசல்ட் வருகிற வரை அவர்கள் காத்திருப்பதற்கு ஹோல்டிங் ஏரியா என்று ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விமானங்களில் வருபவர்களுக்கு ஹைரிஸ்க் ஏரியாவிலிருந்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் என்று வந்துவிட்டாலும் கூட உடனடியாக அவர்களை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்க செய்து மருத்துவம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவமனை, திருச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சென்னையை பொறுத்தவரை கிங் இன்ஸ்டியூட் வளாகம் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அதேபோல் ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை என்று 6 மருத்துவமனைகளில் இதற்கான பிரத்யேக வார்டுகள், சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு வாரிலும் 30-40 படுக்கைகள் அனைத்து வசதிகளுடனும் கூடிய ஆக்சிஜன் வசதி போன்ற ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் போன்ற வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது அச்சப்பட தேவையில்லை என்று இன்றைக்கு தென்னாப்பிரிக்காவில் இந்த வைரஸ் வரும் என்று எச்சரித்த அல்லது கண்டுபிடித்து சொன்ன ஒரு மருத்துவ வல்லுநரே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இது வந்து அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை, அதே நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அளவில் சொல்லியிருக்கிறார். இது வேகமாக பரவக்கூடியது, கொரோனாவை விட வேகமாக பரவக்கூடியது, டெல்டாவை விட பல மடங்கு வேகமாக பரவக்கூடியது. எனவே இந்த அச்சுறுத்தலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் இதை கண்டுபிடித்த மருத்துவரே சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகைகளில் நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு வரை நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு வந்தோம். இன்று காலையில் சமூக வலைதளங்களில் திருச்சியிலும் சென்னையிலும் 2 பேருக்கு ஒமிக்ரான் வந்துவிட்டது, ஒமிக்ரான் வைரஸ் தமிழகத்திற்கு வந்துவிட்டது என்கின்ற ஒரு தகவலை வலைதளங்களில் பரவ விட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் திருச்சியை பொறுத்தவரை நேற்று இரவு 3:30 மணிக்கு வந்த சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒரு விமானத்தில் ஒருவருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கிறது. அந்த பாசிட்டிவ் வந்து உடனடியாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த பாசிட்டிவ் வந்தவர்களை நேற்றைக்கு நாம் எடுத்த அந்த முடிவுக்கு ஏற்ப உடனடியாக ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு அவர் கே பி விஸ்வநாதன் என்பவர் விஸ்வநாதன் மருத்துவ கல்லூரியில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நேற்று அவருக்கு பாசிட்டிவ்னு தெரிந்தவுடனே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு அந்த மரபியல் ரீதியான அந்த பரிசோதனைகள் அந்த மாதிரி செய்யப்படவிருக்கிறது. தமிழகத்தில் நமக்கே அந்த வசதி இருக்கிறது. இங்கேயும் செய்து இதிலும் நாம் நம்பிக்கையை கொள்ளாமல் கூடுதலான கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் பெங்களூரில் இருக்கிற இன்ஸ்டம் நிறுவனத்திற்கும் அதை அனுப்பி வைக்கவிருக்கிறோம். அங்கிருந்து அந்த சாம்பிளுக்கான ரிசல்ட் கிடைத்ததற்கு பிறகுதான் அது என்ன மாதிரியான பாசிட்டிவ் என்று தெரிய வரும். எனவே இப்பொழுது அவருக்கு கொரோனா என்கின்ற அளவில் தான் பாசிட்டிவ் வந்திருக்கிறது. அதை ஒமிக்ரான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது முழுமையான அந்த ரிசல்ட் வருகிற வரை. அதேபோல் சென்னையை பொறுத்தவரை சென்னை விமான நிலையத்தில் இங்கிலாந்திலிருந்து யூகேவிலிருந்து வந்த ஒரு குடும்பத்தில் குறிப்பாக ஒரு 10 வயது குழந்தைக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்ததில் அவருக்கும் பாசிட்டிவ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரையும் இன்றைக்கு கிங் இன்ஸ்டிடியூட் மருத்துவ கொரோனா மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற சிறப்பு வார்டில் அனுமதித்திருக்கிறோம். அவரையும் அந்த குடும்பத்தாரையும் அவர்களுக்கும் அந்த பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 பயணிகளும் பயணித்த விமானங்களில் இந்த சிங்கப்பூர் விமானம் யூகே விமானம் அந்த விமானங்களில் பின்னிருக்கைகள் முன்னிருக்கைகள் என்கின்ற வகையில் அந்த இருக்கைகளில் அமர்ந்து வந்தவர்களுக்கும் இந்த தீவிர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்த விமானத்தில் பணியாற்றிய விமான பணிப்பெண்களுக்கும் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு தமிழக அரசு இந்த பிரச்சனைகளை கையாண்டு வருகிறது. நிச்சயமாக இதில் வந்து எது வந்தாலும் வெளிப்படையாக தெரிவித்து விடுவோம், அடுத்த வினாடியே தெரிவிப்போம். அந்த வகையில் இதில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவதற்கு தேவையற்ற பீதியை உருவாக்குவதற்கு சமூக வலைதளங்களின் மூலம் எந்த விதமான கருத்துக்களையும் பொறுப்பற்ற முறையில் தெரிவிப்பது சரியாக இருக்காது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உண்மையிலேயே ஒமிக்ரான் வந்திருந்தால் உடனடியாக தெரிவிப்போம், அதை மூடியெல்லாம் மறைத்தே வைக்க மாட்டோம். இந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட் நிர்வாகம், இதில் எந்த வகையிலும் எதை மறைத்தையும் மறைத்தும் பயனில்லை. இதை மறைக்காமல் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே தெரிவித்தால்தான் விழிப்புணர்வு கூடுதலாக வரும், மக்களுக்கு எச்சரிக்கை உணர்வு வரும். எனவே இதில் மறைப்பதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. எனவே சமூக வலைதளத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் அன்பு கூர்ந்து இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதை கையாளுகிற போது ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்று உங்களின் வாயிலாக அவர்களுக்கும் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம்.